வெல்கம் டு வினோரா டைம்ஸ். இன்னைக்கு நம்ம ஒரு படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆக்சுவலாக இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் 9 படத்தோட ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னடா தியேட்டர் பக்கம் போனால் தமிழ் படம் ஓடுன்னு பார்த்தா ஒரு தமிழ் படம் கூட ஓடலைங்க. போன லாக்டவுனில் தியேட்டர் ஓப்பன் ஆனப்போ செம்ம க்யூரியாசிட்டியோடு போனால் அப்படியே போன வேகத்தில் ரிட்டர்ன் வந்துட்டோம். ஏன்னா அங்கே வேற மாதிரியான படம் ஓடிட்டு இருந்துச்சு. அப்பா அம்மாவோட ரியாக்ஷன் டக்குன்னு கண்ண மூடிட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டாங்க. சரி அதை விடுங்க, இப்போவாவது தியேட்டருக்கு போனால் ஃபுல்லாக இங்கிலீஷ் படம் தாங்க. அதில் ராக் மாதிரி ஒருத்தர் இருந்தாருங்க. உத்து பார்த்தா அட நம்ம ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் 9 இப்போ தானே படம் ரிலீஸ் ஆகிருக்கு. ஐஎம்டிபி ரேட்டிங்கில் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தா 10 5.2 தான் போட்டிருந்தாங்க. சரி விடு, சாப்பாடு சாப்பிட்டா செமிக்க தானே செய்யும். நான் என்ன சொல்கிறேன் உங்களுக்கு புரியலல்ல? எனக்கே புரியல. நான் கூட தான் பள்ளிக்கூடத்தில் 100 வாங்குவேன்னு நினச்சேன், ஆனால் 100 தான் கொடுத்துருந்தாங்க. சரி அந்த மாதிரி தான் இதுவும். ஃப்ரெண்ட்ஸோட போய் தியேட்டரில் காலை வச்சா வச்ச செகண்ட் தாங்க 100 வாங்கி பத்திரமா போமான்னு அனுப்ப நானும் எக்ஸைட்மெண்ட்டோட போய் பார்த்தா டைட்டில் கார்டு போட்டது தாங்க பேர். அட படம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. பார்க்குற எனக்கே அப்படின்னா உங்கள் ஃபேன்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் 5 வரைக்கும் தான் கார் ரேசிங்லாம் தாறு மாற பார்த்துருப்பீங்க, ஆனால் அதுக்கப்புறம் வந்ததில் இப்போ இந்த ஃபாஸ்ட் ஃபியூரியஸ் 9 தான் எனர்ஜெட்டிக்காக பூஸ்டர் போட்டு அப்படியே இழுத்துருக்காங்க. பட் நடிப்புலாம் அவ்வளோ நேச்சுரலாக கொண்டு வந்திருக்காங்கங்க. அந்த நேச்சுரலான ஃபீலை கண்டிப்பாக நீங்களும் ஃபீல் பண்ணுவீங்க. இந்த படத்தோட கதை ஷார்ட்டாக இருந்தாலும் மெர்சலாக இருக்குது. நம்ம 19 பவர் ரேஞ்சஸ் பார்த்துருப்போம். இப்போ இந்த படம் அந்த பவர் ரேஞ்சஸில் இருக்கிறது போல் அவங்கவுங்க கேரக்டர் ரொம்ப கேஷுவலாக அழகாக பண்ணியிருக்காங்க. ஆனால் படம் ஃபுல்லாக ஸ்டண்ட் மேனுக்கு தான் அதிக வேலையே. பாகுபலியில் எவ்வளோ ஃபைட் சீன்லாம் கொடுத்துருக்காங்களோ அதே போல் சீனுக்கு சீன் மாஸான ரேசிங் கொடுத்துருக்காங்க. ஆனால் ரேசிங்லாம் வேறு லெவலுங்க. இந்த படத்தில் பசங்க தான் அதிக ஃபைட் சீன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா அதில் பாதி ஃபைட் சீன் பொண்ணுங்க தான் புகுந்து விளையாண்டுருக்காங்க. இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருமே வேஸ்ட் ஆஃப் டைம்னு இல்லாமல் பக்காவாக பண்ணியிருக்காங்க. விஎஃப்எக்ஸ் முதற்கொண்டு எல்லாமே கிளியராக இருக்குது. இந்த படத்தில் ஒரு ஸ்டில்ல பார்த்தீங்கன்னா மாஸ்டர் படத்தை பார்த்துருப்பாங்க போல். அதில் வர விஜய் சேதுபதி மாதிரி தான் நம்ம ஜான்சினா அண்ட் டாமும் ஆப்போசிட்டாக நின்றுக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி வந்த ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸோட ஹீரோ இப்போ இல்லைனாலும் அந்த இடத்த டாம் ரொம்பவே அழகாக பூர்த்தி பண்ணியிருக்காரு. இதுக்கு மேலே நான் என்னங்க சொல்ல? டென்ஷன் ப்ரெஷர் பிரச்சனையெல்லாம் தூக்கி போட்டுட்டு போய் படுத்து பாருங்க. நானெல்லாம் என்ஜாய் பண்ணேன், நீங்களும் என்ஜாய் பண்ணுங்க. நம்ம வீடியோக்கும் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, முக்கியமா அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க.